ஆல் இன்றைக்கும் நம்ம பிஹைண்ட் யுவர் டச்சோட எபிசோட் ஃபோருக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரீவியஸ் எபிசோடில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த கண்ணாடிக்காரனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சு அந்த பொண்ணை லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்க அந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு காப்பாற்றுறாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லை, நம்ம ஹீரோவும் சேர்ந்து வந்துட்டு காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்தியாவோட சந்திராயன் 3 வந்துட்டு மூனில் வந்துட்டு போய் ரீச் ஆக போகுது. என்ன மாதிரியே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அது சேஃப் லேண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஹலோ உடன்பிறப்புகளே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர். நான் உங்கள் ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு உனக்கு எப்படி வந்துட்டு மற்றவங்களோட பேக்கை டச் பண்ணால் மட்டும் வந்துட்டு இந்த பவர் ஒர்க் ஆகுது, வேறு எங்கேயாவது டச் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இப்படி வந்துட்டு யோசிக்கிறேன், என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு கேட்குறாங்க. அச்சோ நான் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி பேக்கை டச் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு மற்றவங்களோட பாஸ்ட்டை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்றதை விட்டுட்டு நிறையவே வந்துட்டு பேசி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சீன்லேயே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினை வந்து பார்த்த உடனே வந்துட்டு சாரி, நான் தான் வந்து உன்னை தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்துட்டு பையனே இல்லை, வந்து அவன் வந்து ஒரு பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கும் வந்துட்டு சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோயினோட கழுத்தில் இருக்க மார்க்கை பார்த்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மழுப்பி விட்டுறாங்க. வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பேக்கை நீ டச் பண்ணு, அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கணும், உனக்கு இந்த பவர் எப்படி யூஸ் ஆகுது நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அவங்களோட பேக்கை டச் பண்ணி ஏதோ வந்துட்டு சவுண்ட் சிஸ்டம் டச் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணுறது என்ன, இப்படி திருப்புறது என்ன, அப்படி திருப்புறது என்ன, செம்ம காமெடியாக இருந்துச்சு. இவங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க. நிறைய ஃபன்னியான திங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி வந்து காட்டிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த லைஃப் ஸ்ட்ரீம் பொண்ணு வந்துட்டு போய் பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணாக அழகாக மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு புரியாமல் இந்த மாதிரி வந்துட்டு உங்களை கடத்தினவன் வந்துட்டு நாங்கள் வந்து ஜெயிலில் வந்துட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அவனை வெளியே வராத அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு வெளியே போகிறான். அந்த டைமில் வந்துட்டு அவள் லைஃப் ஸ்ட்ரீம்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு போயிட்டுருப்பான். அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோவோட ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ரொம்ப கவலைக்கிடங்கமாக வராது. ஹீரோ பார்த்த உடனே வந்துட்டு ஐயையோ சீஃபுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு டே எல்லாம் ஒன்றால் தான்டா, என்னாலையா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டு போன எபிசோடில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கேங்ஸ்டரை வந்துட்டு பிடிக்க எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு ஹீரோயின் அவங்க வந்துட்டு அவளை காப்பாற்றதுக்கு அங்கே போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கேங்ஸ்டரை பிடிக்க போயிருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு சீஃப் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள்லாம் வந்துட்டு வெளியேறுங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு, நான் போய் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்துட்டு உள்ளே போகிறாங்க. நல்லா அடி சத்தம் கேட்குது, பலமான அடி வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தான் விழுதுன்னு பார்த்தா நம்ம சீஃபுக்கு வந்து விழுந்திருக்கு, செம்மையாக அடி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு சீஃப் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பிடிச்சிருவார் அந்த ட்ரக் விற்கிற கும்பலில். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே சீஃபு அவங்க ரெண்டு பேர் போன இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரமோஷன் வந்து கிடச்சிருது. இவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வராங்க. வந்தாலுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த ஃபோட்டோவில் போகணும்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போகிறாரு. பட் ஆனால் அந்த ஃபோட்டோவில் கூட ஹீரோ வந்துட்டு உள்ளே வரல. மறுபடியும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேச போனாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்களை விட்டுட்டு போனவ தானடா நீ, உனக்கெல்லாம் இப்போ ப்ரமோஷனே இல்லைடா, எங்களுக்கு தான் இந்த ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதே நேரத்துலேயே வந்துட்டு அங்கே கேம்பெயின்லாம் வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல போன ஃபர்ஸ்ட் எபிசோடில், அவங்க பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரமோஷன் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு, ஸோ அதனால் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ண வருவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு சீஃப் வந்துட்டு தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுவாங்க. ஹீரோ வந்துட்டு நம்மளை தான் கூப்பிட்றாங்க, நம்மளும் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவரை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஹீரோ காண்டாகி தன்னைத்தானே செல்ஃபி எடுத்துகிட்டுலாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த நேரத்துலேயே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்டீம் பண்ணுற கேர்ளும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த போலீஸ்காரவங்க இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கேங்ஸ்டரை பிடிக்க போனாங்க, நான் அவங்களும் லைஃப் ஸ்டீம்
கேம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எலெக்ஷன் கேண்டிடேட்டும் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஹாயெல்லாம் காட்டிட்டு ஓட்டு வந்துட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேயே வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு போய் பார்க்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னால் தான் வந்துட்டு என்னோடய ப்ரமோஷன் எல்லாமே வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றினாலும் உனக்கு வந்துட்டு நல்லது தானே, உன்னோட ஹையர் அஃபிஷியல்டெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்கியிருப்பில்ல, ஏ ஒன்னால் தான் என் ப்ரமோஷன்னு என்னோடய எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ கேட்டாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி உங்களுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னேருந்து ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னோடய முடியெல்லாம் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு, ஓ உனக்கு வந்துட்டு முடி போடுறது தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேசர் எடுத்து முன்னாடி வைப்பாங்க. உனக்கு மொட்டை அடித்தா வந்துட்டு முடி இருக்காது தானே, முடியை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன்னு சொன்னோடனே வந்துட்டு ஓகே ஓகே நான் எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய பேரோட பேக்கெல்லாம் டச் பண்ணி வந்துட்டு யார் வந்துட்டு குற்றம் பண்ணியிருக்காங்க, யார் வந்துட்டு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. நிறைய கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபன்னியான கிளிப் மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஸ்பாக் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஓகே ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற காஸ்டியூமை வந்துட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு கேங்ஸ்டர் இருக்கான், அவனோட பேக்கை டச் பண்ணி அவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டு முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் காண்டாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அதை வந்து பண்ணாதான் வந்துட்டு தன்னோட முடியை காப்பாற்றிக்க முடியும்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட பேக்கை டச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. போன உடனே வந்துட்டு அந்த அவன் முதுகை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது வந்துட்டு அங்கே நிறைய வந்துட்டு டேட்டோஸ்லாம் பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயின் பயந்து ஓடி வந்துட்டு ஹீரோக்கிட்ட ஐயோ அங்கே ஒரு பெரிய கண்ணு பெரிய மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி நீ வந்துட்டு அவளை எப்படியாவது வந்துட்டு அவன் பேக்கை டச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போது வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆன்னு கத்திட்டே வந்துட்டு வெளியே ஓடி வராங்க. இவங்க பின்னாடியே வந்துட்டு அங்கே கேங்ஸ்டர் அவங்களோட ஆடுகள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இன்றைக்கி நம்ம செத்தோம்டா, நம்மளோட பாடி கூட யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க. அப்போது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு இதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு சமாதானப்படுத்துவாங்க. வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு காட்டுறாங்க, எனக்கு கையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வந்துட்டு மணலில் வந்துட்டு தீயை மூட்டி அதுக்குள்ளே நீ கையை விடு அப்போ தான் உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு பயத்தில் வந்துட்டு அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அதுவே வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுது, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட வந்துட்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் வந்துட்டு சரி பேண்டைடு வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்ரஷ் கடை ஞாபகம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே பேண்டேஜ் வாங்க போகிறாங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு அந்த க்ரஷ் பையனும் வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகிடுச்சு, கையெல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லூசு பையன் என் கையை இப்படி ஆக்கிட்டா அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அவங்களே வந்துட்டு மருந்தெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்துலேயே வந்துட்டு அவங்களோட கோ ஒர்க்கர் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு சாப்பாடுலாம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன் ஹீரோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீயும் என்ன சாப்பிட்ல என் கூடயே வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒழுங்காக கூட ஃபுட்டு என்னால் வாங்கி தர முடியல, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சூப்பரான ஃபுட்டை வந்துட்டு உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட ப்ரைஸ் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, எங்கே யார் கூட வந்து சாப்பிட்றோம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோ சொன்ன உடனே வந்துட்டு ஆனால் இப்போ என் கூட இல்லை அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதே மாதிரி தான் வந்துட்டு எங்கள் அம்மாவும் வந்துட்டு என் கூட இல்லை, பட் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு இந்த ஊர் தான், இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நானுமே வந்துட்டு எவ்வளோ தான் படித்தாலும் வந்துட்டு இந்த ஊர்லேயே வந்துட்டு நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கோச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகம் சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை தான் வந்துட்டு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்து வந்துட்டு இருக்காங்க. சரி அவங்களோட பேக்கை டச் பண்ணனாச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவங்க பேக்கை டச் பண்ண நிறையவே வந்துட்டு அட்ராசிட்டி வந்து பந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு மேலேருந்து வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வந்துட்டு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ இதை வச்சே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை
எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் லாஸ்ட்டாக வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்களோட பேக்கை வந்து டச் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களால வந்து கிளியராகவே வந்துட்டு பார்க்க முடியலை, என்ன ஆச்சுன்னே தெரிலையே, நம்ம பவர் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஃபஸ்ட் சீன்லேயே வந்துட்டு அவங்க அத்தையை வந்து காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைய வந்து கடன் இருக்குது, என்ன பண்ணுறதே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் புலம்பாதீங்க, நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன், ஸோ அதனால் வந்துட்டு அதில் வர பணத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த கடன்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அத்தை ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயினோட அத்தை வந்துட்டு தாத்தாவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பேக்கில் அடிபட்டிருக்குல்ல, ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே வந்துட்டு லிஃப்ட்டில் வந்துட்டு ஏறுறாங்க. ஏறி வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போதே வந்துட்டு அந்த ஸ்டீம் பண்ணுவாங்கள்ல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த தாத்தா தெரியாமல் வந்துட்டு அவங்கள டச் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி மரியாதை குறையாக நடத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோடனே அவங்க அத்தை வந்துட்டு காண்டாயி ஒழுங்கு மாதிரி தான் வந்துட்டு அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அதையும் கேட்காம வந்துட்டு அவங்கள தள்ளிவிட்டு வந்துட்டு கிளம்பி போயிட்டு வந்து டாக்டரை வந்துட்டு பார்க்க போகிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்க பொண்ணை வந்துட்டு அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நீ வந்துட்டு வராதம்மா, நீ சின்ன பொண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த தைரியமாக போகிறாரு. அப்பயே வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது இவர் வந்துட்டு ஏதோ ஒன்று மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயினோட அத்தை சும்மா இல்லாமல் வந்துட்டு அவருங்க வந்து சீஃபை வந்து போய் பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சீஃபை பார்த்த உடனே வந்துட்டு ஐயோ எங்கோ பாலியே உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எதுவுமே பண்ணாதம்மா, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு இந்த இடத்துலேருந்து போனாவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப், நீங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனாலும் கேட்காம வந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த சீஃப் வந்துட்டு திருப்பி வந்துட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நர்ஸ் வந்துட்டு இருக்குது, அதை தெரியாமல் வந்துட்டு வீல் சேரை திருப்பி அங்கே போய் தொப்பக்கட்டின்னு விழுந்துடுறாங்க. உன்னோட இருந்தால் எப்பயுமே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு இவங்க தண்ணியெல்லாம் வந்து திருப்பி விட்டுருவாங்க. பட் ஆனால் வந்துட்டு இவங்களை வந்துட்டு சீஃபை மாட்டி விட்டு வந்துட்டு போயிடுவாங்க. அதனால் நான் எவ்வளோ சஃபர் ஆனால் தெரியுமா, இப்பயுமே வந்துட்டு நீ வந்து என்னை சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்கள வந்து அமுச்சு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு கேட்டு வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வராங்க. வந்த உடனே வந்துட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டச் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிளியரான விஷயமே வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு என்னோட பவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு இவங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியல, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டு சமாளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, நம்மளை எப்படிடா வந்துட்டு அந்த வீட்டு வாடகைலாம் கட்டுறது, கடன் அடைக்கிறது, இந்த இத்தனை பேஷண்ட் வேறு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம கையை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூத கண்ணாடியெல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஹீரோ சைஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஒருவேளை நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்னால தான் இப்படியாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தனியாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் திங்லேயே வந்துட்டு ஒரு எலெக்ஷன் கேண்டிடேட்டை வந்து காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு யாரோ வந்துட்டு ஏதோ வந்துட்டு எடுக்கிற மாதிரி வந்துட்டு காட்டுறாங்க. அடுத்த நாளே வந்துட்டு ஹீரோவோட ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொருள் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஏன்னா ஹீரோயின் தான் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு வர எல்லாருமே வந்துட்டு அமுச்சு விட்டுட்டு நானே இந்த கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்துட்டு அந்த கேண்டிடேட் வந்துட்டு பேசுகிறாங்க. என்ன சார் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட்லேருந்து வந்துட்டு யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டே வந்துட்டு காணாமல் போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சார் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு தைரியமாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன், இந்த மாதிரி வந்துட்டு என்ன வந்துட்டு சியோலுக்கு நீங்கள் மாற்றி விட்ருங்க, உங்களோட எல்லா ஃபைல்ஸும் நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாகவே வந்துட்டு பேசுகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அடிச்சும் பற்றி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்டு வந்துட்டு போகிறாங்க. போன உடனே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து மாட்டியிருக்கு, நீ வந்து இது மட்டும் ஒன்றுக்காக பண்ணினேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஊர்லேருந்தே நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினாக ஷாக் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த பவரே இல்லாத மாதிரி தெரியுது, யாரை டச் பண்ணாலுமே வந்துட்டு அந்த பவர் வந்து எனக்கு கிடைக்காத மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோ
ஹீரோக்கா செம்ம ஷாக்கு, ஐயோயோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி வச்சதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு வந்துட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு தேவையான எல்லா ஹேண்ட் க்ரீமும் வந்துட்டு எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணியிருக்க லேடியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய எடுக்கிறீங்களே என்ன எடுக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டவுடனே வந்துட்டு ஹேண்ட் க்ரீம்ஸ் நீங்களும் ஏதாவது நல்ல ஒரு ஹேண்ட் க்ரீம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு நிறைய ஹேண்ட் க்ரீம் வந்துட்டு எடுத்துகிட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணுற லேடிக்கும் நல்ல கல்லாக கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதனால் ஒரு லிப் பாம் ஃப்ரீ சார்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு உடனே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி கடைக்கு வந்துட்டு போகிறாங்க. போன உடனே வந்துட்டு அங்கேயும் வந்து நிறைய பொருளை எடுத்து போட்டு பில் போட்டுட்டு போகிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த லிப் பாம் வந்துட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. போன உடனே வந்துட்டு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரே ஷாக்கு, சார் நம்மளை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்திலே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே வந்துட்டு ஒரு க்ரஷ் வந்து வந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹேண்ட் க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுத்து அவங்களுக்கு கையோக்கு மசாஜ் பண்ணி விட்டு க்ளவுஸ்லாம் போட்டு அவங்களுக்கு முதுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறாங்க. இதை பார்த்தா பேக்ரவுண்டில் ஒரு சாங் ஞாபகம் வருது, ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன, அதுதான் ஞாபகம். ஹீரோ வந்துட்டு செக் பண்ணி பாரு உனக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த பவர்ஸ்லாம் வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருன்னு சொன்னோடனே வந்துட்டு சரி உன் பேக்கை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுட்டு உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த வழியாக வந்துட்டு வராங்க. வந்த உடனே வந்துட்டு அவளுக்கு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோவை பார்த்து வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட விஷயங்களில் வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹீரோயினா செம ஷாக் ஆகிடுறாங்க, சி இவனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது தெரியுதா அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு பொய் சொன்னால் வந்துட்டு அவங்க வந்து யாரோட ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஹீரோ தெரிஞ்ச உடனே அவங்கள திருப்பி ஒழுங்காக பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட தனியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனை போய் நீ லவ் பண்ணிட்டு இருக்கியடி அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே உன் விஷுவலில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் டி ஒழுங்கு வருதா உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஆமாண்டி அவரை எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட என்னோட புது க்ரஷ்ஷாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன்லாம் ஒரு ஆள் அவன் ஷார்ட் ஹிஸ்டரி அவன்லாம் லூசு பையன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேவல கேவலமாக ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அவர் தான் என்னோடய க்ரஷ் அப்படின்னு சரி உன்னாலுமே யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை வந்து காட்டுறாங்க. நம்ம சீஃப் வந்துட்டு ரெடியாகி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு டே ஏன்டா இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அங்கே எலெக்ஷன் மெம்பரோட விஷயம் உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன்டா அசால்ட்டாக இங்கே உட்காந்துட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு இல்லை சார் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ஒழுங்கு மரியாதையாக வந்துருங்க வந்து நம்ம அங்கே செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கே இழுத்துட்டு போகிறாங்க. வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பேக் சைடு வழியாக வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து படுத்துட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி யாராவது பார்த்தீங்களா பார்க்கலையா எங்கே வந்தீங்க இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க எவ்வளோ நாள் இருக்கீங்கன்னு நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் வந்துட்டு பேனு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே வந்துட்டு அவரோட பேக்கை வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி இவர் வந்துட்டு இவர்கிட்டருந்து நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஏன் எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்துட்டு இவர் வந்து தூங்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இவர்கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம வேறு ரூட் வழியாக தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்துலேயே வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த ஆஃபீஸில் இருக்க யாரோ தான் வந்துட்டு இந்த இதை தூக்கியிருப்பாங்க மேபி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எபிசோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். யாரும் சிரிச்சிடாதீங்க என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு பார்ட்டிஸும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தோட பேக்கும் நீ டச் பண்ணி யார் அதை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினா ஏ என்னடா நீ நினச்சிட்ருக்க எத்தனை பேர் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு நீ பண்ணல உனக்கு இருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு காட்டுறாங்க. ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் நடந்து போட்டுட்டு இருக்க அதை வீடியோ எடுத்திருக்காங்கல்ல அதை வந்து காட்டியிருக்காங்க. காட்டின உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பண்ணுறேன் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு நான் ஒரே ஒரு கால் மட்டும் நான் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட
அவங்களோட ஸ்குவாட் இருக்காங்கல்ல அவங்கள டயர் பண்ணுறாங்க, அவங்கள வந்துட்டு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. இடத்துல இவங்க பண்ணுவாங்க பாருங்க, அட்ராசிட்டி வேற லெவல், காமெடியாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்டார்ட் ஆன ஃபைட் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்க எல்லார் மேலேயும் வந்துட்டு அது வந்து பிரதிபலிக்குது. அதே மாதிரி வந்துட்டு அந்த ரெண்டு எலெக்ஷன் பார்ட்டியோட மெம்பருமே வந்துட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எல்லாரோட பேக்கையும் வந்து டச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தோட பேக்கை வந்து டச் பண்ண உடனே வந்துட்டு ஹீரோயின் ஏதோ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வேளை இவனாக தான் இருக்குமோ எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை மட்டும் நீ ஏன் டச் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு ஹீரோயினும் அதை பார்த்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணை வந்து டச் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓடிடுறாங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுவாங்க பாருங்க. அந்த பொண்ணு அங்கேயே அவுட்டுங்க, அப்படியே சாஞ்சிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்களோட பேக்கை வந்து டச் பண்ணுறாங்க. டச் பண்ண உடனே வந்துட்டு அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க, பட் ஆனால் வந்துட்டு ஹீரோக்கிட்ட அதை வந்து மறைச்சிட்றாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணோட இதுலேருந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஹனின்னு கூப்பிட்றாங்க. அவங்களோட ஷூ மட்டும் தான் நம்மளுக்கு கிளியராக காட்டுறாங்க, அது யாருன்னு வந்து தெரில. பட் ஆனால் வந்துட்டு அந்த ஷூ மாதிரியே வந்துட்டு ஹீரோயினோட தாத்தாக்கிட்டையும் ஒரு ஷூ இருக்குது. இதை பார்த்த உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சீன்லேயே வந்துட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற பொண்ணை தான் வந்துட்டு காட்டுறாங்க. அவங்க வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து பீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு செகண்ட் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டு வராங்க. வந்த உடனே வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த பொய் சாமியார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நடுவில் பார்த்த உடனே நீங்கள் தானே அந்த ஃபேமஸ் லைவ் ஸ்ட்ரீமர், என்னோட சேனலுக்கு வந்துட்டு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு பிடிக்கல, பட் ஆனாலுமே வந்துட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு அவளை வந்துட்டு எப்படியாவது வேண்டா வெறுப்பாக வந்துட்டு அவனை தள்ளி விடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. போன உடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்துட்டு எல்லா பொருளையும் வந்துட்டு பில் போட்டுருக்காரு. இதை பார்த்த உடனே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சி போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இது என்னோடய விசிட்டிங் கார்டு, எனக்கு எப்போனாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு அவன் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீனே வந்துட்டு இவங்க வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே வந்துட்டு நான் தான் வந்துட்டு கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர்கிட்ட வந்துட்டு காரை வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இந்த டிரைவரா இல்லை உங்களுக்கு இது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு எனக்கு நான் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அடம் பிடிச்சி வந்துட்டு அந்த காரை வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஆளாதாரவே இல்லாத காட்டு சைடு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்துலேயே வந்துட்டு பொண்ணு தனக்குள்ளேயே வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்கு. பீப்புள்ஸ் தான் வந்துட்டு எனக்கு காசை டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா என்ன வச்சுக்கல நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்துட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். சிகரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை வந்துட்டு பற்ற வைக்க போகும். பட் ஆனால் வந்துட்டு அது கீழே விழுந்துடும். அதை எடுக்கிறதுக்காக போகிற டைமில் வந்துட்டு ஒரு லாரி வந்து குறுக்க வந்துடும். அதனால் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஒரு ரூட்டில் வந்துட்டு வண்டி விட்டு வண்டியை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட்டும் ஆகிடுது, காலெலாம் அடிபட்டுடுது. அந்த ஆப்போசிட் டிரைவர் வந்துட்டு நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனாலுமே வந்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ண வந்தவங்களையும் வந்துட்டு ஒரு மாதிரி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் எந்த காலும் வந்து ரீச் ஆகலை. ஏன்னா இவங்க இருக்கிறதே வந்துட்டு ஒரு ரூரல் ஏரியா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ஏதாவது வெஹிக்கல்னாச்சும் வருதான்னு பார்த்தா அதுவுமே வந்துட்டு எதுவுமே வந்து வரல. இந்த சைடு வேறு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பின்னாடி இருந்து நம்மளுக்கு தெரியுது வேறு ஒரு பர்சன் வந்து வந்துட்டு இருக்காங்கன்னு. வந்த உடனே அந்த லைவ் ஸ்ட்ரீம் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரே ஷாட்டு அப்படியே கட் ஆகுது. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பர்சன்ட்டை வந்துட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அந்த பொண்ணை அப்படியே குத்தி கொன்னுடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் வந்துட்டு இந்த சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் தான் வந்துட்டு வரும். அது வரலையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்விஸ்டடான எண்டிங்கில் வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேஸை வந்துட்டு ஹீரோ எடுத்துக்கிறாரா இல்லை ஹீரோயின் மூலியமாக வச்சே வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு முடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வர வர எபிசோடில் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சா தான் அடுத்த எபிசோடு எப்போ வந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே டியூன், கனெக்டில் இருங்க. பை பை.